ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்டரி சேனல். இந்த உலகில் விஞ்ஞானிகளால் கூட விடை கண்டுபிடிக்க முடியாத சில அதிர வைக்கும் மர்மங்களும் உள்ளன. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமானுஷ்ய சக்தி. மனிதனை பற்றி மனிதனை புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் மிக முக்கியமானது இந்த இஎஸ்பி. அதாவது, ஐந்து புலன்களையும் தாண்டி உலகத்தை உணரக்கூடிய ஒரு சக்தி தான் இஎஸ்பி, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்கூட்டியே கணித்து கூறுவது எப்படி என்பது யாருக்கும் புரியாத ஒரு அதிரவைக்கும் மர்மம். இதுவரை இதை பற்றிய ஆய்வுகள் எந்த தெளிவான கருத்தையும் கூறவே இல்லை. யூஎஃப்ஓஸ். யூஎஃப்ஓ என்றால் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள், அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த பொருள்களை பலர் பார்த்திருக்கிறார்கள் என்பது உண்மை. திடீரென வானில் ஏதாவது ஒன்று பறப்பது போல் தெரியும். அது ஏரோப்ளைனா, விண்கற்களா, ஏவுகணையா என்று அடையாளம் சொல்ல முடியாது. இது ஏலியன்களின் வேலை என்றும் ஒருபுறம் சிந்திக்கலாம். என்னதான் ஆய்வு செய்தாலும் யூஎஃப்ஓ ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்கிறது. தேஜாவூ. தேஜாவூ என்றால் பிரெஞ்சு மொழியில் முன்கூட்டியே பார்த்தது என்று அர்த்தம். அதாவது, இதுவரை போகாத ஒரு இடத்திற்கு போனது மாதிரி ஒரு உணர்வை தான் இப்படி கூறுகிறார்கள். உதாரணமாக, நாம் ஒரு இடத்திற்கு புதிதாக போகிறோம். அந்த இடத்திற்கு சென்றவுடன் அங்கு இருக்கும் அனைத்து காட்சிகளும் முன்கூட்டியே பார்த்தது போல் இருக்கும். சில விஞ்ஞானிகள் தேஜாவுக்கு காரணம் முன்ஜென்ம நினைவுகள் என்று கூறுகின்றனர். பேய் பிசாசுகள். நாம் அனைவரும் அறிந்த விஷயம், அஞ்சும் விஷயம். உலகில் உள்ள அனைவரிடமும் இதற்கான கேள்விகளும் பயங்களும் உள்ளது. பேய் பிசாசுகளை பலர் பார்த்து பயந்து அவர்களின் அனுபவத்தை கூறியுள்ளனர். ஆனால் பல ஆய்வுகள் நடத்தியும் இதற்கான சரியான விடைகள் கிடைக்கவே இல்லை. ஆறாவது அறிவு, இன்ட்யூஷன். மனிதன் ஆறு அறிவு பெற்றவன் என்று கூறுகிறார்கள். அதாவது, நாம் அனைவருக்கும் உள் உணர்வு என்று ஒன்று உள்ளது. ஏதாவது ஒரு தருணத்தில் நாம் உணர்ந்திருப்போம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று நாம் உணர்வதுதான் ஆறாம் அறிவு. ஆனால் இது எப்படி நிகழ்கிறது என்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. டாவோஸின் முணுமுணுக்கும் பாடல். அமெரிக்காவின் மெக்சிகோ நகரில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம்தான் டாவோஸ். இந்த நகரைச் சேர்ந்த மக்கள் பல வருடமாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுக்கிற மாதிரி தூரத்தில் கேட்கிறது என்று கூறுகிறார்கள். சிலர் ஏதோ ஒலி அலைகளினால் ஏற்படும் சப்தம்தான், வேறு எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர். இதற்கான பதில் இன்னும் தெளிவடவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.